Hi viewers, welcome back to our channel Cook From Garden. In this channel, we will see how to make mutton thokku. So, let's go to the video. First, cooker heat 3 spoons enna add pannikonga. Idu kuda 2 periya size vengayathu podisa arinje adhiye idu kuda seithukonga. Ippa idha light-a vadakki vittukonga. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியும் கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அரிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். 300 கிராம் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா. தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய். இது கூட நம்ம வேக வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் ஃப்ரம் கார்டன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.